ஜூன்ல இருந்து நமக்கு வழக்கமா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது தென் மேற்கு பருவமழை நம்ம துவங்குது. ஸோ அதனால அந்த நேரத்திலும் அந்த திடீர்னா சில சமயத்தில் திடீர்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கலாம். ஸோ அது வாட்டர் ஸ்டெக்னேஷன் அங்கெங்கே அந்த இஷ்யூஸ், எங்கேயும் இனன்டேஷன் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம இப்போ அந்த டீசில்ட்டிங் ஒர்க்ஸ் முன்னெச்சரிக்கையாக நம்ம சென்னை மாநகரத்தில் மற்ற சுற்றுள்ள அனைத்து அந்த நகரப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நம்ம டீசில்ட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இதை இயற்கையான திடீர்னு மழை வந்துருச்சுன்னா ஒன்றும் இஷ்யூ இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஆய்வு பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே சென்னைக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நகரங்களில் இந்த கோயம்புத்தூர், மதுரை போன்ற மாநகரத்திலும் நம்ம இந்த சீசனில் இப்போது டீசில்ட்டிங் ஒர்க்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அந்த நம்ம வழக்கமாக நமக்கு வடகிழக்கு பருவமழையில் மழை பெய்யும் ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழையிலும் நல்ல மழை சில சமயத்தில் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்களா சில இடங்களில் ஸ்டேட்டில் ஒரு 15 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி திடீர்னா நமக்கு ஹெவி ரெயின் இருந்தால் இந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னெச்சரிக்கையாக டீசில்ட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம இன்னைக்கு மெயினாக அதை ஆய்வு பண்ணுறோம். அதை தவிர மற்ற பணியும் நம்ம என்ன ஒரு ரோடு ஒர்க் மற்ற பணி என்ன போயிடுச்சோ அதுவும் ஆய்வு பண்ணுறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாவட்டங்களுக்கு ஏற்கனவே நம்ம அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரோடு பேசி அவங்களுக்கு அவங்களும் ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி திடீர் மழை வந்துருச்சுன்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் நகரம் மெயினாக அந்த நகர்ப்புற பகுதியில் அந்த டீசில்ட்டிங் ஸ்டோம் வாட்டர் டீசில்ட்டிங் பண்ணும். அதே மாதிரி மற்ற பகுதிகளில் திடீர்னா அந்த காற்றோட மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை திடீர்னா அந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு இந்த ட்ரீ கட்டிங் மிஷின்ஸு ப்ளஸ் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம இந்த பவர் சார்ஜ் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கோம். அவர் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா எந்த பகுதியில் அது வந்து திடீர்னா மழை இருந்தால் அந்த மக்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பல இடங்களில் வந்து மழைநீர் வடிகால் கழிவு காக்கைகள் வந்து புதுசாக அமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த பணிகள் வந்து உடனுக்குடன் முடிஞ்சதன் காரணமாக 14 நாள் போகும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து போக முடியாமல் செலவழிக்கிறாங்க. பல இடங்களில் அதை இந்த நம்ம வடகிழக்கு மலை அதை வரப்போ ஒரு 3-4 மாதமாக அந்த பணி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த கட்டாயம் அந்த நேரத்தில் பணி செய்ய முடியாது. ஆனால் அது ஜனவரிக்கு பிறகு மறுபடியும் அந்த ஒர்க்கு ஏற்கனவே ஆரம்பித்த ஒர்க்கை மறுபடி ஆரம்பிச்சிருக்கோம் இப்போது இந்த சீசனில். ஏன்னா இந்த நேரத்தில் தான் அந்த கோடி காலத்தில் தான் நம்ம நல்லா வேலை செய்ய முடியும் நம்ம சென்னை மற்றும் ஸ்பேஸில் நம்ம கடலோர பகுதியில். ஸோ அந்த ஒர்க் அனைத்து துறைகள் சார்ந்தாங்க, அதாவது ஜிசிசியில் சென்னை மாநகரத்தில் பண்ணுறாங்க, நீரவளத் துறையில் பண்ணுறாங்க, நெடுஞ்சாலை துறையில் பண்ணுறாங்க. ஸோ அனைத்து துறையில் அந்த பணிகள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும். அது உங்களும் வேற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த வேலை போயிட்டுருக்கு. ஏன்னா அதை எப்படியும் அந்த செப்டம்பருக்குள்ளே அந்த பணிகள் நம்ம முடிக்கணும். ஸோ அந்த ஒர்க்கும் இப்போ சுற்றி போய் பார்க்குறோம். ஏன்னா அந்த சீக்கிரமாக முடித்தா தான் அந்த வர வடகிழக்கு பரவ மழைக்காலத்தில் அது நமக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும். இல்லை அப்படி இல்லை, ஒரு கிணப்பு நம்ம ரெகுலராக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சென்னை மாநகர ஆணையர் தலைமையில் ஒரு கிணைப்பு குழு மீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மாதத்தில் ஒரு முறை ஈவன் ஸ்டேட் லெவலில் நாங்கள் அந்த ஒரு கிணைப்பு கூட்டம் கண்டக்ட் பண்ணுறோம். அப்புறம் அந்த ஒவ்வொரு ஜோனல் லெவலில் ஒவ்வொரு வார்டு லெவலில் ஒரு குழு போட்டுட்டு எங்கெங்கே என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு பேசிட்டு, உதாரணமாக இதில் இந்த அந்த ஸ்ட்ரோம் வாட்டர் கட்டுறாங்க அந்த துறை மட்டும் இல்லை, அந்த டான்ஜெட்கோ அந்த குடிநீர் வாரியம் போன்ற அனைத்து துறைகள், டிராஃபிக் போலீஸ் இதெல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு அதை ரெகுலராக ஒவ்வொரு டியூஸ்டே மீட் பண்ணி அந்த என்ன இஷ்யூஸ் இருக்குது, எந்த ரோட்டில் வேலை செய்யலாம், எங்கே இப்போ வேலையை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், அதை ஒன்றா உட்காந்துட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு கோஆர்டினேஷன் இல்லைன்னா சொல்ல முடியாது, நல்லா கோஆர்டினேஷன் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.